Welcome to Kulanjiyappa AIS Academy. Friends, in the video, June 11th, we will talk about the kind of Islamic. Let's Friends, in the video, we will talk about the PDF description. If you click on the link, then we Telegram group link in the description. Click on the link in the Telegram group. Daily, we will talk about the kind of squeezes. You will talk about அப்புறம் फ्रेंड्स இந்த வீடியோடே கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோல இந்த 5 क्वेश्चंस கேட்டிருக்கோம் அதை கேன்சல் பண்ணுங்க நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பாவே இந்த வீடியோல படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் அதனால இந்த வீடியோ நல்லா கவனிங்க கரெக்ட்டா கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க ஓகே சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் 2022 ஆம் ஆண்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் முதலிடம் பிடித்த நாடு எது இதற்கான ஆன்சர் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் போன ஆண்டு பாத்தீங்க அப்படினா டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் இதுல முதலிடம் பிடித்தது எது அப்படினா நம்ம இந்தியா தான் இரண்டாம் இடம் பிடித்தது பிரேசில் மூன்றாவது இடம் பிடித்தது சீனா இது நம்ம இந்திய அரசுடைய ரிப்போர்ட் அடுத்து 2023-24 நிதியாண்டு இந்தியாவின் GDP எத்தனை சதவீதமாக இருக்கும் என நிதி அமைச்சகம் கணித்துள்ளது இதற்கான ஆன்சர் 6.5% ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா 2023-24 நிதியாண்டு அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற காலத்தை குறிக்கும் இதுல நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படினு நிதி அமைச்சகம் கணிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உலக வங்கி எவ்வளவு கணிக்கறாங்க? அப்புறம் ரிசர்வ் வங்கி எவ்வளவு கணிக்கறாங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி கூட பாத்தீங்க அப்படினா அதுவுமே 6.5% தான் இருக்கும் அப்படினு கணிச்சிருந்தாங்க. 2022-23 நிதியாண்டு நம்ம இந்தியாவுடைய GDP 7.2% இருந்தது. இது நம்ம ரீசன்ட்டா கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துறோம். மத்திய அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படினா ஆனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கறவர் அவர்தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு என்னன்னா நம்ம நிதி அமைச்சகம் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுனால மட்டும் இல்லாம மத்திய அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படிங்கறது கூட ரொம்ப முக்கியமானதுதான் ஓகே அடுத்து பிரெஞ்சு ஓபன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்தவர் யார் இதற்கான ஆன்சர் ஈகா சுயேடக் இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிறது டென்னிஸ்ல ரொம்ப உயரிய ஒரு போட்டி மாதிரி அதுல பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு வருஷமும் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் வந்து நடக்கும் அதுல யார் யார் வெற்றி பெறறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ பிரெஞ்சு ஓபன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடைபெற்றது இதுல மகளிர் பிரிவுல ஈகா சுயேடக் அப்படிங்கறவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க பிரெஞ்சு ஓபன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவுல பாத்தீங்க அப்படினா ஈகா சுயேடக் அப்படிங்கறவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க போலந்து நாட்டை சேர்ந்தவங்க இவங்க இந்த போட்டியில் பெறுறது இது மூன்றாவது வெற்றி இந்த போட்டியில் இவங்க வெற்றி பெறுறது இது மூன்றாவது முறை ஓகே அதுவே நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தானே அது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் யூஎஸ் ஓப்பன் அப்புறம் விம்பிள்டன் அப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் இதில் ஆஸ்திரேலியன் ஓப்பனோ ஃப்ரெஞ்சு ஓப்பனோ இந்த ஆண்டுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு விம்பிள்டன் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு நகரை குறிக்கும் அப்புறம் யூஎஸ் ஓப்பன் இதுமே இந்த இரண்டுமே இனிமேல் தான் நடக்க போகுது ஆஸ்திரேலியன் ஓப்பனில் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடவர் பிரிவில் அதாவது ஆண்கள் பிரிவில் நோவோக் ஜோகோவிச் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இவர் செர்பியா நாட்டை சேர்ந்தவர் பெண்கள் பிரிவில் அரியனா சப்லன்கா அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தையப்பா ஐசகிரமில் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 வியூக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே தமிழில் இங்கிலீஷ்லாம் இருக்குது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது இப்போ இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கான ரிசிப்ட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை குரியர் மூலமாகவோ அல்லது போஸ்டல் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம் மொத்தமாக இந்த புத்தகத்துடைய விலை 5500 ரூபாயாக இருந்துச்சு ஆனால் இப்போ இதில் 20% டிஸ்கவுண்ட் இருக்கனால நீங்கள் 4400 ரூபாய்க்கே மொத்த புத்தகத்தையும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் அடுத்தது மணிப்பூர் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் அனுஷியா ஓகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும் மணிப்பூரில் இப்போ மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துட்டு தான் இருக்குது இந்த கலவரத்தில் அமைதியை ஏற்படுத்துறதுக்காக அனுஷியா உகே தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க யார் இந்த அனுஷியா உகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் மணிப்பூர் மாநில ஆளுநர் அப்போ மணிப்பூர் மாநிலத்துடைய முதல்வர் யார் அப்படின்னா பிரேன் சிங் அப்படிங்கிறவர் என்ன தான் பிரச்சனை அப்படின்னா மணிப்பூரில் மைத்தேயி அப்படிங்கிற ஒரு சமூக மக்கள் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு பழங்குடியினர் அப்படிங்கிற அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ஏற்கனவே பழங்குடியினராக இருக்கிற நாகா மற்றும் குகி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இரண்டு தரப்பினர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு கலவரம் உருவாகி இதில் நிறைய பேர் இறக்கவும் செஞ்சிட்டாங்க இந்த கலவரம் குறித்து விசாரணை செய்கிறதற்காக அஜய் லம்பா தலைமையில் ஒரு ஆணையத்தை ரீசண்டாக வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து உருவாக்கியிருந்தாங்க அடுத்தது பாதுகாப்பான கேரளம் என்பது எதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் இதற்கான ஆன்சர்
சாலை பாதுகாப்பு. ஃப்ரெண்ட்ஸ், பாதுகாப்பான கேரளம் அப்படிங்கிறது கேரளாவில் தொடங்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு, ரொம்பவே முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா சாலைகளில் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் பொறுத்துறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் வாகனங்களில் வேகமாக போகிறீங்க, அப்புறம் சீட் பெல்ட் அணியாமல் போகிறீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமராவே அதை வந்து புகைப்படம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்திடும். அதனால் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. பொதுவாகவே கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சாலை விபத்து உயிரிழப்பு 12 நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாட்கள் தான் பரிசோதனை முறையில் செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த டைம்லேயே இந்த சாலை விபத்து உயிரிழப்பு 5-8 குறைந்திருக்கு. அடுத்தது, பாரிஸ் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 3rd இடம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் டைமண்ட் லீக் போட்டி நடைபெற்றது. இதில் நீளம் தாண்டுதலில் நம்ம இந்தியாவுடைய முரளி ஸ்ரீசங்கர் வந்து 3rd இடம் பிடித்திருக்காரு. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற்றது. அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். புக்குடைய பேர் த்ரோ த ப்ரோக்கன் கிளாஸ் அப்படிங்கிற புத்தகம். இது எழுதினவர் டிஎன் சேஷன் அப்படிங்கிறவர். இது ஒரு சுயசரிதை நூல். சுயசரிதை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை பற்றி அவரை எழுதினது தான். இங்கிலீஷில் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் முன்னாள் தேர்தல் ஆணையராக, அதாவது முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருக்கார். இப்போது முக்கியமான தலைவர்கள் அல்லது முக்கியமான பதவிகளில் இருந்தவங்களுடைய சுயசரிதையில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தலைவர்களை பற்றி எல்லாமே நிறைய எழுதியிருப்பாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியத்துவமாக பேசப்படும். இவர் பிரதமருடைய பாதுகாப்புக்கான பொறுப்பு அதிகாரியாகவும் இருந்திருக்கார். அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபன்ஸ், அதையுமே பார்க்கலாம். கடற்படையுடைய தென்னிந்திய முன்னாள் தலைமை தளபதியாக இருந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். இவர் நீர்மூழ்கி கப்பல் INS கல்வாரி நம்ம இந்தியாவுடைய கடற்படையில் இணைக்கப்படும் போது, அதாவது 1967 ஆண்டு, அதனுடைய தலைமை அதிகாரியாக இருந்திருக்கார். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2022 டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, 2023-24 நிதியாண்டு இந்தியாவின் GDP எத்தனை சதவீதமாக இருக்கும் என நிதி அமைச்சகம் கணித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 6.5%. அடுத்தது, பிரெஞ்சு ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஈகா சுயடக். அடுத்தது, மணிப்பூர் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அனுஷியா உய்கே. அடுத்தது, பாதுகாப்பான கேரளம் என்பது எதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்? இதற்கான ஆன்சர் சாலை பாதுகாப்பு. அடுத்தது, பாரிஸ் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 3rd இடம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் பிரச்சனைலாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.